மணிக்குடுவை பரிசோதனை பெல்ஜார் எக்ஸ்பிரிமெண்ட் தேவையான பொருட்கள் மணிக்குடுவை மின்கலம் வேக்கம் பம்ப் சாவி கனெக்டிங் ஒயர்ஸ் முதல்ல கலத்துடன் மணியினை சாவி மூலம் இணைக்கிறோம் பின் வேக்கம் பம்பினை மணிக்குடுவையையும் இணைக்கிறோம் சாவியை சொருகிறோம் இப்போது மணி ஓசை எழுப்ப ஆரம்பிக்கிது பிறகு பம்பின் சுவிட்சின ஆன் செய்யலாம் இப்போ வேக்கம் பம்ப் மணிக்குடுவையில் காற்றை இழுக்க தொடங்குகிறது இது அழுத்தம் அளவீட்டியின் மீட்டர் வாசிப்பிலிருந்து தெளிவாக தெரிகிறது பின்னர் வேக்கம் பம்ப் முழுவதுமாக மணிக்குடுவையில் இருந்து காற்றை வெளியேற்றிய பின் மின்சார மணியிலிருந்து ஒளியின் தீவிரம் படிப்படியாக குறைவதைக் காணலாம் இப்போது நீங்கள் எந்த ஒளியையும் கேட்க முடியாது ஆனால் மணிக்குடுவைக்குள் இன்னும் சுத்தி கொங்கின் மீது தொடர்ந்து அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது எனவே ஒலிகள் பயணிக்க ஒரு ஊடகம் தேவை என்பது தெளிவாகிறது